ப்ளே தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். லக்ன பலன் இதில் மேஷர் லக்னத்தை முடிச்சுட்டு மேஷ ராசியை பற்றி பேசிட்டு இப்போது ரிஷப லக்னத்தை பற்றி பேச போகிறோம். மேஷ லக்னம் பார்க்காதவர்கள் முன்னாடி போய் அந்த லக்னத்தை பாருங்கள், அங்கே என்ன ஸ்பீச் கொடுத்துருக்குறோன்னு பாருங்கள், பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ப்ளே தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், அரசியல், அறிவியல் எல்லாம் கலந்தது. அப்படின்னா என்னங்க அரசியல்னு சொல்கிறாரு, பொலிட்டிக்கல் உண்டாகணும். பொலிட்டிக்கல் இல்லாத இடம் எங்கம்மா இருக்குது? அரசியல் இல்லாத இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? பாகப்பிரிவினையிலிருந்து பந்தபாசத்திலிருந்து எல்லாமே அப்பையிலேருந்தே நடக்குது. சிவனுடைய குடும்பத்துலேயும் இருக்குது, பெருமாளுடைய குடும்பத்துலேயும் இருக்குது, உண்டா இல்லையா? அவதாரங்கள் எடுத்ததே அரசியல் தானே. ஆனால் என்ன, நன்மை நடக்கும், நன்மைகள் நடக்கும். அதனால் இந்த ப்ளே தமிழ் சேனலை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும். தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். இப்பொழுதுக்கு லக்னம் ஒரு மனிதனுக்கு உயிர் மூச்சாக இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் லக்னம் முக்கியம், ராசியெல்லாம் மாறும், நட்சத்திரங்கள், அதாவது ராசி, நட்சத்திரம், லக்னம், இதில் வந்து ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு டேட்டு, ஒரு 5ஆம் தேதி 11வது மாதம் 1973 பிறந்திருக்கீங்கன்னா இன்றைக்கி அங்கே இருந்த நட்சத்திரங்கள், அந்த ராசிகள் அங்கே எதுவுமே இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா கிரகங்கள் அங்கே இருக்காது. உடனே ராசி நட்சத்திரம் என்னடா அப்படி சொல்கிறார நினைக்காதீங்க. இன்றைக்கெல்லாம் நாங்கள் வந்து கட்டிங்லாம் பண்ண மாட்டோம், டைரெக்டாக தான் பேசுகிறோம். என்ன ரிஷபலக்கிரக்காரர்களே, நான் சொல்வது ரைட்டு தானே? இப்போ என்னென்னா, சூரியனோ ராகுவோ கேதுவோ எங்கே இருந்தார்களோ இன்றைக்கி அங்கே இருக்க மாட்டாங்க. 60 வருஷம் கழித்து தான் திருப்பி அதே இடத்துக்கு வருவாங்க. ஆனால் லக்னம் அதே இடத்துல தான் இருக்கும். அப்படின்னா என்ன, நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வினை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய விதி, இதெல்லாம் லக்னம். லக்னம் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடியவன் என்று அர்த்தம். சிறப்பாக இருந்தால் யோகவான், அதிர்ஷ்டசாலி. நிறைய பேருக்கு பணம், பொருளாதார யோகம், வெற்றி, செல்வாக்கு, லாட்டரியில் யோகம், கிடைக்கிற பதவியில் யோகம், பதவி கிடைக்கிறது, இதெல்லாம் எப்படி அமையும்னா லக்னம் நல்லாயிருக்கும், அடித்து போயிட்டே இருப்பான், விதி அவங்க பக்கம் வேலை செய்யும் இல்லைங்களா. அதே பார்த்திங்கன்னா லக்னம் சரியாக இல்லைன்னா ரொம்ப சிரமத்துக்கு அளவுவாங்க. சில பேருக்கு கணவன் மனைவி வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை வரும். அப்போ லக்னம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், யாரும் அதில் இருக்கக்கூடாது, லக்னம் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உண்மையிலேயே உங்கள் லக்னத்தில் லக்ஷ்மி தேவி வந்து உட்காந்துப்பான், மூலாதாரத்திலே லக்ஷ்மி தேவி உட்காந்துருவா. அதனால் உங்களுக்கு சின்ன வயசுலேயே விழிப்புணர்வை கொடுத்துருவாங்க, சின்ன வயசுலேயே ஆர்வத்தை தூண்டிடுவாங்க, சின்ன வயசுலேயே முன்னேற்றத்துக்கான வழியை ஏற்படுத்திடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சுயநலவாதியாக இருக்கீங்களேன்னு, உண்மை சுயநலவாதி தான். நமக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்ட பிறகு தாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா நம்ம பசிக்கு யார் போடுவா? பகவான் போடுவார், பகவான் போடுவார்னு சொல்லக்கூடாது. பகவான் முதல்ல உமக்கு தான் கொடுத்தார், அப்போ நம்ம சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு நிறைய கொடுத்துருக்கார் பாருங்க, அது எல்லாருக்கும் பகிரணும். இது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரையிலும் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தோம்னா இன்னைக்கு பரமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா உமாமகேஸ்வரரோட ரிஷப வாகனத்தில் தான் போகிறார் இல்லையா. ரிஷப வாகனம்னா அவ்வளோ முக்கியம். அந்த காலத்திலலாம் சொல்லுவா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கட்ட வண்டின்னு ஒன்று இருக்கும், அதில் இந்த காளமாடை கட்டி விட்டுருவோம். அதை கட்டி விட்டு வைக்கே போர், அந்த காலத்தில் எங்கள் ஊர்லலாம் நான் பார்த்துருக்குறேன், வைக்கல நிறைய ஏற்றிடுவா. சில வீடுகளில் அரிசி மூட்டை, நெல் மூட்டை, அதை ஏற்றிடுவா. இதே மாதிரி தை மாதத்தில் தான் நடக்கும் அது. அந்த மாட்டில் ஆள் இருக்க மாட்டான், ஒரு வயக்காட்டில் அந்த மாடு நிற்கும், அந்த வண்டியே புட்டியாச்சு. இந்த வண்டியில் இது எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு அந்த அந்த வண்டி ஓட்டுறவர் ஏறி உட்காந்து ஹை ஹை அப்படின்னு ஒரு கம்பை வச்சு ஒரு தட்டு தட்டுட்டு கீழே இறங்கிடுவார். நான் இதை பார்த்தேன், இது என்னப்பா இது, அவர் இறங்கிட்டார், அது மாட்டு மாடு பொறுமையாக போகும், இந்த லக்கேஜ் சுமையை ஏற்றிக்கிட்டு அப்படியே இழுத்துன்னு போகும். கரெக்டாக அவர் வீட்டு வாசலில் போய் நின்றுடும் அந்த மாடு, இல்லைன்னா அவங்க ஏதாவது பண்ணையை வச்சுருப்பாங்க, அந்த பண்ணையில் போய் நிற்கும். இப்படி அதாவது இப்போல்லாம் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டில் போகணும், எப்படி தான் அதுக்கு ரைட்டு தெரிஞ்சது லெஃப்ட்டு தெரிஞ்சதுன்னு தெரியாது.
அப்போதான் தெரிஞ்சிடணும். உமா மகேஸ்வரர் பகவான் வந்து பரமேஸ்வரன் பார்வதி தேவி பிரதோஷ காலத்தில் ரிஷப வாகனத்தில் ஏறி உட்காடுறான்னா ரிஷபம் அப்போ எப்படியாப்பட்ட விஷயம்? எல்லாருக்கும் வழி கொடுப்பவர்கள் ரிஷப லக்கணக்காரர்கள், ஏனியாக இருக்கப்பவர்கள். எத்தனை பேரை ஏற்றி விட்டுருக்கீங்க, எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுருக்கீங்க, நினச்சி பாருங்க. அந்த ஒரு புண்ணியம் போதுமப்பா, உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் ஐயா. ஆமாம், உங்களை பற்றி நிறைய கமெண்ட் வரும், அதெல்லாம் இந்த காதலையும் நீங்கள் வாங்காதீங்க. அப்புறமா தானே வாங்கினா தானே இந்த காதலை விடுறதுக்கு. புத்த மகரிஷி சொன்ன மாதிரி, திட்டவனுடைய திட்டை நம்ம ஏற்றுண்டா தான் கஷ்டம். அது அவன் திட்டிட்டு போயிடுவான், அது அங்கேயே கிடக்கட்டும், ஏற்றுக்கவே கூடாது. இந்த கொள்கை கொண்டவர்கள் ரிஷப லக்கணக்காரர்கள், இல்லைன்னா முன்னுக்கு வர முடியுமா? மற்றவங்க பேச்செல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்போ செலிபிரிட்டி ஆகிறது? செலிபிரிட்டி ஆகணுங்கிற ஒரே எண்ணம் ரிஷப லக்னத்துக்கு இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதே மற்றவன் சொல்லுக்கு நம்ம காதை கொடுக்க ஆரம்பித்தோம், பச்சு, ரொம்ப டேஞ்சர் ஃபெலோ காது. அது என்ன பண்ணும், மனசை பாதிச்சிடும். ஏன்னா ஒருத்தனுடைய வார்த்தை கண்ணில் கண்ணீரை கொண்டு வந்துருங்க. ஆ, நல்லதை கேட்கணும், நல்லதை மட்டும்தான் கேட்கணும். நல்லதை கேட்டுட்டோம்னா மனசு நல்ல விதமாக செயல்படுங்க. இந்த தத்துவத்தை தெரிந்தவர்கள் ரிஷப லக்னக்காரர்கள். ஆனாலும் அவங்களும் சில நேரங்களில் மிஸ் ஆகிடுறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வரும்போதும் ராஜாவும் கொஞ்சம் மதியிழக்க தானே செய்யணும். ஏன்னா ரொம்ப ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும்போதும் மதி இழக்க வாய்ப்பு இருக்குது, ஒர்க்கு லோடே இல்லைனாலும் மதி இழக்க வாய்ப்பு இருக்குது. நாம் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு உண்டு, அதை சமாளித்து வெற்றி பெற வேண்டியது அவசியம். இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்ஷ்மி தேவி அனுகிரகம் சிவ அருள் பரிபூர்ணமாக உள்ளது. கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டி ஆக முடியும், உங்கள் வித்தையில் நீங்கள் புலப்படக்கூடியவர்களாக வர முடியும், நீங்கள் கலைத்துறையில் ஒரு பிரபலமாக வர முடியும், அரசியலில் பிரபலமாக வர முடியும், நிர்வாகத்துறையில் பிரபலமாக வர முடியும். என்ன ஒன்றே ஒன்று, கடனை நிறைய வாங்கவும் உங்களால் முடியும். அடங்க மாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல, இதை வாங்கி அதில் போடுறது, அதை வாங்கி இதில் போடுறது, கடன் கடன் கடன். சார் ஆயுள் எவ்வளோ சார்? என் கடன் இருக்கிற வரைக்கும் நான் ஆயுளோடு இருப்பேங்க, வேறு யார் கடன் அடைக்கிறது? நம்ம தானே கடன் அடைச்சிட்டு தான் போகணும். ஏன்னா கௌரவம், இன்னொருத்தவங்க மேலேயும் சுமையை சுமைச்சிட்டு போக மாட்டோம். நல்ல மனுஷங்கள்ல, கெட்ட மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது, என் கடனை இன்னொருத்தவங்க கட்டுவான்ட்டு போயிட்டே இருக்கலாம், செய்ய மாட்டோம்ல. அதானே ரிஷப இலக்கணும். கடவுளே ரிஷபத்து மேலே ஏறி உட்காருனா ரிஷபம் நல்லதாக இருந்தால் தானே ஏறி உட்காருவார். அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷபராசிகளை பிறந்தவர்கள், என் சகோதரர்கள் சகோதரிகள் மட்டும் என்ன நல்லவருங்க, 100% நல்லவங்க. நான் சும்மா வார்த்தைக்காகவோ வளர்ச்சிக்காகவோ சொல்லலைங்க, உண்மையிலே உங்கள் மனசாட்சி உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் சில இடங்களில் மன்னிக்க முடியாத குற்றங்களை கூட மன்னிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பான், கழுவி ஊற்றிருப்பான், அவங்க கூட உதவின்னு வந்து கேட்டால் வந்து தூளை வா வா என்ன வேணும் உனக்கு செய்கிற, நான் உன்னே கேட்பேன், என்ன தலைவரை என்ன இப்படி உங்களை பற்றி இப்படி தப்பாக பேசியிருக்கிறான், ஆனால் அந்த ஆளை போய் நீங்கள் உதவி பண்ணுறீங்களே அப்படின்னு. தப்பாக பேசுனது அவன்டா, நானா? இல்லை இல்லை, அவனுக்கு தப்பாக மட்டும்தான் பேச தெரியும், ரைட்டாக பேச தெரியாது. புலி வந்து புளிக்கும், மாதுளை, நான் வந்து ரோஜா மாதுளை அப்படின்னு தலைவர் சொன்னார். அட, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல விஷயம். இதை விட ஞானம் இல்லை, இதை விட ஞானம் இல்லை, இதான் ஞானம். அப்போ கொடுக்கிற உள்ளம் கொண்டவர்கள். அதனால தான் என்னவோ தெரியல, கண்ணபரான் வந்து கண்ண பரமாத்மா அந்த ரிஷப ராசியில் பிறந்தாரோ என்னமோ தெரியல. அவதாரம் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்கணும் இல்லையா? அப்போ ராசியும் அப்படின்னா லக்னம் அதை விட பவர். அப்போ கர்ம வினை எப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் இருந்தாலும் இப்போ ரிஷப லக்னத்திலேயே கேதுவோ ராகுவோ செவ்வாயோ சனியோ அமர்ந்தாலும் கூட அந்த பாவத்தை தன்னோடு போகணும்னு ப
பல புண்ணியங்களை செய்து தன் பிள்ளைகளுக்கு தன் சங்கதிகளுக்கு நல்லதை கொடுப்பவர்கள் கொடுத்து செல்லக்கூடியவர்கள் ரிஷப லக்னக்காரர்கள். புரியுதா? இதுதான், அதாவது குடும்ப பாசம் அதிகமாக உள்ளவங்க, ஆனால் அவங்கள புரிஞ்சிக்கிறவங்க ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபலக்கணக்காரர்களை ஏளனமாக பேசுகிறவங்க தான் அதிகம். சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, தம்பி கடைசி பெஞ்சில் போய் உட்காருன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உள்ளவன் ஒரு காலத்தில் அந்த கடைசி பெஞ்சில் உள்ளவன் வாழ்ந்து தலைவனாக போயிடுவான், ஃபஸ்ட்டு பெஞ்சில் உள்ளவன் ஃபஸ்ட்டு பெஞ்சிலே உட்காந்துருப்பான். என்னப்பா புண்ணியமே இல்லாமல் உட்காந்துருக்குறவன், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது ராஜா, ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குது, இதை பார்க்க மறந்துட்டியப்பா. கடைசி பெஞ்சில் உட்காந்த என் லக்னக்காரன் பார்த்தான், நமக்கு ஃபஸ்ட்டு பெஞ்சு வேணாம், நமக்கு இந்த ஸ்டேஜ் தான் வேணும்னு முடிவு பண்ணால் வாத்தியாரை போய் உட்காந்துட்டான் குரு. இப்போ புரியுதா? எளிமையாக சொல்லிட்டேன். அதனால் உங்களை யாராவது அழிக்க நினைத்தாலோ, உங்களை மீறி உங்களை சாச்சிட்டு அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைச்சாலோ, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களை அப்படியே கடவுள் அழைச்சின்னு போய் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் நிப்பாட்டி உங்களை ஆராதனை பண்ணுவார். ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் எழுந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவான். இவ்வளோதான், தைரியமாக இருக்கிறான் ரிஷபலக்கம். இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி, ஆயுள் பரிபூர்ணமாக இருக்கும், தெய்வ கடாட்சம் உண்டு, ஆனால் புது பொலிவோடு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு பொலிவு இருக்கும், அட்ராக்ட். அதை மட்டும் நீலேருந்து ஃபாலோ பண்ணுங்க. வாசனை திரவியங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் கிட்ட வந்தால் ஒரு வாசனை இருக்கணும். என்ன, லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல இருப்பா ரிஷபத்தில், பார்வதி தேவிக்கு பாதி இடம் கொடுத்தாள் நம்பாள். அதனால் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கும், ஒரு ஆண் மனதையும் புரிந்து கொள்ள முடியும், பெண் மனதையும் புரிந்து கொள்ள முடியும் ரிஷப லக்னக்காரர்களால். நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் மனசை புரிஞ்சிக்க முடியும். மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தானே சக்ஸஸ்ஃபுல். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார்த்தை சொல்லவா, எப்பேற்பட்ட ஆளையும் அனுசரித்து அணைச்சி அழைச்சிட்டு போக முடியும், அவ்வளோதான். இதுதான் நீங்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது உடனே கிடைக்கும்னு தெரிய உங்களுக்கு நினைக்க வேணாம், கண்டிப்பாக 4 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 2024 கூட கிடைக்கும். 24 கிடைக்கலன்னா 26 கண்டிப்பாக கிடைக்கும், நம்புங்க. என்னத்தை பேசுகிறாருந்தானு தெரியல, யோசிச்சு பாருங்கள், புரிஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதாவது நம்ம ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்குறோம், அந்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆயுள் ஆராயுங்கள் மிக யோகம். அற்ப பலன்களுக்கு ஆசைப்படாதவர்கள், ஆனால் உண்மை எது போலி எதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் ஏமாறக்கூடியவர்கள், சில பேர் நம்மளை அழகாக அழைச்சிட்டு போய் இந்த ஆட்டை எதுக்கு அழைச்சிட்டு போகிறானே ஆட்டுக்கு தெரியாதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஆட்டை எதுக்கு அழைச்சிட்டு போகிறானே தெரியாது ஆட்டுக்கு, அது ஏதோ அறுக்க தான் போகுது, ஆனால் பட் அது என்ன பண்ணும், ஆட்டிக்கிட்டே போவோம், தலையை ஆட்டிகிட்டே போவோம், ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படின்னு அதுமாரி அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் இந்த ரிஷப லக்னக்காரர்களை அழைச்சிட்டு போவாங்க, ரிஷப லக்னக்காரர்களுக்கு தெய்வ துணை இருக்கிறனால கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக திரும்பிடுவோம், அறுக்கிறவன் ஏமாந்துருவான். இதுதான் முக்கியம், இதுதான் உங்கள் பக்கம் கடவுள் இருக்காருன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக பிளான் போடாதீங்க, சக்ஸஸ் ஆகாது. சீக்கிரட்ட சொல்லித்தர, ப்ரிப்பேர்டாக பிளான் போடாதீங்க, சக்ஸஸ் ஆகாது. நான் வந்து 17ஆம் தேதி இவரை பார்க்கணும், 18ஆம் தேதி அவரை பார்க்கணும், 20ஆம் தேதி இதை முடிக்கணும், 25ஆம் தேதி இதை முடிக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சு அதெல்லாம் முடிக்கணும், ஒன்றும் முடிக்க வேணாம், சும்மா படுத்து தூங்குங்க, காலையில் எழுந்துருங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் யாரை 17ஆம் தேதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்டேருந்து ஃபோன் வரும், நான் உன்னை பார்க்க வரேன்னு, இப்படியும் நடக்கும். இதுதான் ரிஷப லக்னம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம பக்தி தான் நமக்கு முக்கியம், ஸ்ரத்தை முக்கியம், பவித்திரம் முக்கியம். சிவன் மகாலட்சுமி அனுகிரகம் கொண்டவர்கள் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கான விஷயங்கள் ஃபோன்லேயே வந்துடும், செல்லிலே கிடச்சிடும். உங்களை வச்சு தான் வாழ்க்கையே மாறும். இதுதான் ரிஷப லக்னம். அதுவும் ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் பெண்மணி வந்து ரிஷப லக்னத்தில் இருக்காங்கன்னா நான் சொல்கிறத ரொம்ப டானிக் மாதிரி எடுத்துக்கோங்க, கவலையே படாதீங்க, உங்கள் பக்கம்தான். ஏன்னா முடிவு நீங்கள் எடுக்கிறது சக்ஸஸ் ஆகும், ஆனால் நம்ம எடுக்கிறத அவன்கிட்ட புகுத்துணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவன் எடுத்து ஃபெயிலியர் ஆன பிறகு தான் நம்மளை தேடி வருவாங்க. இவ்வளோதான், பையன் இருக்கா பொண்ணு இருக்குது,
அப்பாட்ட எல்லாம் கேட்குறாங்க, கிடைக்கல. அம்மா தான் ரிஷப லக்னம். கடைசியில் அவங்களே முடிவு பண்ணுவாங்க, அப்பாட்ட கேட்டு கிடைக்கலப்போ அம்மாட்ட கேட்டுருவோம் அப்படின்னு. இதுக்கு காலதாமதம் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியங்களில் கவனம் எப்பயுமே இருக்கணும். அதாவது சளி, ஜலதோஷம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப செழிப்பான முன்னேற்றம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் சுக்கர கோரையில் சுக்கரனுக்கு நெய்தீபம் போடுங்க. உண்மையிலே நீங்கள் நினச்ச வாழ்க்கை நல்லாயிருக்கும், லௌகீகம் சிறக்கும், சில பேருக்கு காதல் கை கூடும், மனசில் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். அதுமாரி கணவன் மனைவிக்குள்ளே ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ரொம்ப அன்னோன்யம் இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்தாலும் சரி, ரிஷபலக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ரொம்ப லவ் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வேறுபாடும் அமையும். ஆனால் வேறுபாடை கலைந்து கலைந்து மீண்டும் கோபத்தை அகற்றிட்டு அன்பு வந்துடும். அந்த இடத்துல ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எதற்கும் துணிந்தவர்கள்னு கூட சொல்லலாம். நமக்கு ஒன்று வேணும்னா எதையும் துணிஞ்சு செயல்படக்கூடியவர்கள். ஆனால் இந்த சொல்லுவாங்கள்ல இவரா அப்படின்னு, இவரா இப்படி வந்தார், அப்படி வாய்ப்பே இல்லை, தெரியலையே அப்படி. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி பாராயணம் அவசியமாக பண்ணுங்கள். 101 பாட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணும். சனிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வெள்ளி சனி யோகம் நல்லா தெரிஞ்சுங்க. வெள்ளி சனி யோகம் ஸ்படிக மாலை எங்கேயாவது கிடைக்கும், வாங்குங்க. நல்ல ஒரிஜினல் ஸ்படிகம் வாங்கி கழுத்தில் போட்டுங்க. ஆண் பெண் ரெண்டு பேருமே போடலாம். இதுமாரி கையில் கூட போட்டுக்கலாம், தங்கம் கட்டி போட்டுக்கலாம், வெள்ளி கட்டி போட்டுக்கலாம். ஆனால் ஸ்படிகம் வாங்கி போட்டுங்க, ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றம். பியூர் ஸ்படிகமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். தெய்வ பலம் பரிபூர்ணமாக உண்டு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு எல்லோ கலர் துண்டு அது மாதிரி கண்டிப்பாக கையில் வச்சுங்க. நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லியிருப்பேன். ஏன்னா ரிஷப லக்னம், ரிஷப ராசி எல்லாம் ஒன்று தானே. அதில் லக்னம் என்னென்னா விதி, விதிப்பயன், அந்த விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக உள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு செலவு வருதுன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடந்துடும், கெடுதலே நடக்காது. இதையெல்லாம் கண்டிப்பாக இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கார். தெய்வ பலத்தால் ஒரு குறையும் வராது. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். ஃபுட்டு கண்ட்ரோல் அவசியம், குளிக்கிறதுல ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். மேக்ஸிமம் ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுட்டு கண்ட்ரோல் ரொம்ப ஆயில் பேஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. இனிப்பு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு பதார்த்தங்கள் மேலே ரொம்ப கண் வைப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். அதுமாதிரி நிறைய சுற்றத்தார்கள் நட்பு இது மாதிரி உட்காந்து பேசணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதே மாதிரி சகஜமாக சந்தோஷமாக இருங்க. தனிமை வேண்டாம், உங்களுக்கு சிறப்பாகாது. என்ன கரெக்டா? துளசி நிறைய வாங்கி சாப்பிடுங்க. துளசி சாப்பிடலாம், துளசியை பெருமாளுக்கு சாத்தலாம். இதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் தெய்வீக குணம் உண்டு. வாசனை திரவியங்கள் வீட்டில், ஜவ்வாது அத்தர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பச்சைக்கல் பூரம் வாங்கி வைங்க வீட்டில், நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு குறையும் வராது, நல்லது நடக்கும். கெடுதல் இல்லாத பலனை இறைவன் பரிபூர்ணமாக கொடுப்பார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு அவசியம் பண்ணணும். ஓம் மகாலட்சுமியே நமக சொல்லிகிட்டே வாங்க. வெள்ளிக்கிழமையில் 5 முகம் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெண்மணியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு குங்குமம் கொடுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் உங்கள் ஆத்துக்காரிகிட்ட கொடுத்து கொடுங்க. சார் எனக்கு கல்யாணம் ஆகலையே சார், உங்கள் அம்மாட்ட கொடுத்து கொடுப்பா? இதில் என்ன பிரச்சனை? நம்ம ஆத்துக்கு ஒரு பெண் வரணும், வந்து மகாலட்சுமி வந்து வாங்கிட்டு போகணும். இல்லை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது செய்யணும், அதில் தை மாதம் ஆடி மாதம் அவசியம் செய்யணும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் அரசியல் பிரவேசம், கலைத்துறைகளில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. காலம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். நீங்கள் என்ன பண்ணணும்? காலத்தின் பின்னாடி போகும். இதில் என்ன செய்யக்கூடாது, ரிஷப லக்னக்காரர்கள் செய்யக்கூடாதது என்னப்பா, அதை சொல்லிடுங்க எங்களுக்கு. யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் போடுற கணக்கை விட கடவுள் போடுற கணக்கு உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் கடவுள் போடுற கணக்கை தப்பாக மாற்றிடுறீங்க. எங்கிட்ட வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கணும்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன் நிற்காதீங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப கோபம், நான் இவ்வளோ திமிராக பேசிட்டார் அப்படின்னு.
நான் என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனையாக பண்ணேன், நானாக ஓட்டு போட போகிறேன், அவர் தொகுதி நான் கிடையாது. அவர் ஆனால் அதை மாதிரி மீறி நின்னார், அது வேறு விஷயம். அப்புறமா அவர் வந்து சில அது பேர் தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒரு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வாய்ப்பை தவற விட்டார். அப்புறமா ஒரு காலகட்டத்தில் மீண்டும் என்கிட்ட வந்தார். நான் அப்போ சொன்னேன், அண்ணன் நீங்கள் அப்பயே நிற்காமல் இருந்திருக்கலாமே, நான் நல்லது தானே சொன்னேன் தலைவர், உங்களுக்கு அது புரியல, நான் என்ன பண்ணுறது? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தலைவர், நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கணும்னு ஆண்டவன் வச்சான், இன்டிமேஷன் கொடுத்தான். இல்லை நின்ன இப்போ பல போச்சு இல்லை சரி, ஏதாவது எனக்கு கௌரவ பதவி வாய்ப்பு இல்லை, அப்போ எப்போ தான், வெயிட் பண்ணுங்கள். 24 நோ, 26 வாய்ப்பு இருக்குது, 26 to 27 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் நான் அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, நமக்கு அந்த லக்னங்கள் சாதகமாக இல்லாத போது, அந்த அந்த இடத்துடைய பவர் அந்த இடத்துக்கு சரியில்லாத போது, அந்த இடத்துல இப்போ யார் இருக்கிறாங்கங்கிறது போது நம்ம வாழ்க்கையே மாறும். லக்னம் அப்படியே இருக்குது, ஆனால் லக்னத்தை சுற்றி கிராசிங் ஆகுது எல்லா கிரகமும். எந்த கிரகம் எந்த இடத்துல வந்து அப்போ உட்காருது ஒரு கிரகம், அது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கிரகமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த இடத்துல பயிர் போட முடியும்? இப்போ புரியுதா உங்களுக்கு? லக்னத்தை சரியாக கணிச்சிட்டோம்னா, அதில் யார் இப்போ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம லைஃப்பை கரெக்டாக ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். முதல்ல நட்டம் வராமல் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது நட்டம் வரக்கூடாது, லாபம் வருது வரல அது அடுத்தது. நட்டம் வராமல் இருந்தாலே நமக்கு நிம்மதி தானே. கடன் வராது தெரியுமா? கடன் எங்கே ஆரம்பிக்குது? நட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. தப்பு கணக்கில் ஆரம்பிக்குது நட்டம். இப்போ தப்பு கணக்கு போடாமல் சரியான கணக்கை போடுங்க, லாபம் வரப்போகுது, கடன் வராமல் இருக்க போகிறோம், கௌரவம் கிடைக்க போகுது, இவ்வளவு தான் சூத்திரம், முடிஞ்சு போச்சு. செய்யலாங்களா? நல்லதே நடக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. ரிஷப லக்னத்தில் உண்மையிலே பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பக்குவமாக பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும்.